வினை தீர்க்கும் நாயகனே விண்ணுலகம் போற்றும் காவலனே துதிக்கையால் துன்பம் போக்கும் எலிப்பிள்ளை வாகனனே யானைகளின் ஆண்டவனே யானை பலம் கொண்டவனே வளர்பிறையில் உதித்தவனே சதுர்த்தசியில் பிறந்தவனே பாதம் பணிகின்றோம் பிணி தீர்ப்பாய் விநாயகனே காதலன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமானின் முக்கியமான விழாவாகும் இந்த விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் மலர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகின்றது இது பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக உபசரிக்கப்படுகின்றது இதன் வரலாறு என்னவென்றால் மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே இந்த விழாவானது நடத்தப்பட்டிருக்கின்றது அன்றைய காலத்தில் அது அந்த நாட்டின் தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் கொண்டாடப்பட்டிருக்கிறது பின்னர் பீஷ்வாக்கல் ஆட்சி காலத்திலும் இந்த விநாயகர் வழிபாடு தொடர்ந்து நடந்திருக்கிறது பிறகு அது மகாராஷ்டிர மாநில மக்களின் குடும்ப விழாவாக மாறிவிட்டது மக்கள் தங்கள் வீடுகளிலும் பிள்ளையாரை வைத்து வணங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில்தான் இந்து மதத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்கள் இணைந்து நடத்தும் திருவிழாவாக மாற்றினார் அதன் பிறகுதான் மகாராஷ்டிர மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று வசதி படைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லோரும் தங்கள் வசதிக்கேற்ப உயரமான விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்ந்து கொண்டாடும் விழாவாக நடத்தினார்கள் ஏழை மக்களுக்கு சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் இதன்போது வழங்கினார்கள் இது தமிழகத்தில் எப்படி உருவானதென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக வடநாட்டிலிருந்து தமிழகம் நோக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களும் விநாயகரை மனப்பூர்வமாக கடவுளாக ஏற்றுக்கொண்டனர் இன்று உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான கடவுள்களில் விநாயகர் முதன்மையானவர் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியானது விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது தமிழகத்தில் ஊரெங்கும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவி பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கே நிறுவப்படும் விநாயகர் சிலைகள் முக்கால் அடியிலிருந்து எழுபது அடி வரை விதவிதமாக செய்யப்படுகின்றன பின்னர் விநாயகர் சிலையை மூன்றாவது நாள் ஐந்தாவது நாட்களில் ஊரின் அருகிலுள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றது வீடுகள் மற்றும் கடைகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து கொழுக்கட்டை சுண்டல் பொரி பழங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றது அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தியானது இந்தியா முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்தியா மட்டுமில்லாமல் இந்தியர்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தியானது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்த ஒரு கடவுள் என்றால் அது நிச்சயமாக விநாயகப் பெருமான் தான் அந்த விநாயகப் பெருமானின் பால் போன்ற யானை முகமானது அனைவருக்கும் விரும்பத்தக்க ஒரு முகமாக இருந்து வருகின்றது நம் நாட்டின் வயல்வெளிகளில் அங்கங்கே சுற்றி கிடக்கின்ற அந்த எலியை வாகனமாக கொண்டதால் விவசாயிகள் இதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர் அது மட்டுமில்லாமல் அவரது தொந்தி உருவமானது அனைவரையும் கவர்ந்த ஒரு உருவமாக உள்ளது விநாயகரை நீங்கள் நினைத்து வழிபட்டால் மனப்பூர்வமாக வழிபட்டால் உங்களது அனைத்து வினைகளும் தீர்ந்துவிடும் என்பதனால்தான் விநாயகரை வினை தீர்த்த விநாயகர் என்று அன்புடன் அழைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த விநாயக சதுர்த்தியில் நாமும் குடும்பத்தோடு விநாயகப் பெருமானை வழிபட்டு நலமுடன் வளமுடன் வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வினை தீர்க்கும் நாயகனே